நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கோதை ஆற்றில் இருந்த மரக்கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகாவில் கோதையாற்றின் கரையோரங்களில் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்த மரங்களை முறித்து ஒப்பந்ததாரர்கள் கழிவுகளை ஆற்றில் வீசி சென்றுள்ளனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் ஆற்றில் வீசப்பட்ட கழிவுகளை ஒப்பந்ததாரர்களை வைத்து பொதுப்பணித்துறையினர் அகற்றியுள்ளனர். எனினும் அந்த கழிவுகள் கரையோரம் வைக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் ஆற்றில் கழிவுகள் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த கழிவுகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கரையோரத்திலே இந்த கழிவுகளை வைப்பதன் மூலம் வருங்காலத்தில் பெரும் மழையும் மழை காலங்களிலும் ஆற்றில் வரக்கூடிய பெரும் வெள்ளத்தினாலும் இப்போது கரையில் வைத்திருக்கக்கூடிய இதே கழிவுகள் ஆற்றில் மீண்டும் வரக்கூடிய ஒரு நிலைமை வரும். அவர்கள் ஏற்கனவே போட்ட கழிவுகளை அப்புறப்படுத்தி கரையில் ஓரமாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.